வணக்கம் வளர் முடியா நேர்களே உலகத்துல பாத்தீங்கன்னா பல நாடுகளில் பல பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு அந்த நாடு வந்து ரொம்ப தூரமா இருந்தா அந்த பிரச்சனை நம்மளுக்கு பெருசா தெரியாது செய்திகள் பார்க்காதவங்களுக்கு அது ஒரு பிரச்சனையாவே வந்து தெரியாது ஆனா அண்டை நாடான பங்களாதேஷ்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பிரச்சனைக்குரிய நிலவரமா இருக்கு சமீப நாட்களாகவே நம்மளுடைய அண்டை நாடுகளான பாகிஸ்தானா இருக்கட்டும் இலங்கையா இருக்கட்டும் மியான்மாரா இருக்கட்டும் இந்த மாதிரி நேபாள் எல்லா நாடுகளிலையும் ஏதாவது ஒரு அரசியல் ஸ்திரத்தன்மை இல்லாத ஒரு சூழ்நிலை தான் ஏற்பட்டிருக்கு ஆனா இப்ப பங்களாதேஷ்ல அது உச்சத்துக்கு வந்து போயிருக்கு பங்களாதேஷின் பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா வந்து பாத்தீங்கன்னா நாட்டை விட்டு தப்பித்து வந்து இந்தியாவில தஞ்சம் வந்திருக்காங்க இந்த சூழ்நிலையில அங்க இருக்கிற சிறுபான்மையினர்லாம் வந்து தாக்கப்படுறாங்க நிறைய கொடூரமான விஷயங்கள்லாம் அரங்கேறிட்டு இருக்கு இந்த ஸ்திரத்தன்மை எதனால நிகழ்ச்சி இதுக்கு பின்னாடி இருந்த அரசியல் என்ன இது எங்க போகுது அப்படிங்கிற மாதிரி தான் பாரிக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் பாரி வணக்கம் இப்படி ஒரு சூழ்நிலை வரும்னு வந்து நினைச்சு பார்க்கவே இல்ல பங்களாதேஷ் எப்பவுமே வந்து பொருளாதாரத்துல கொஞ்சம் பின்தங்கிய ஒரு நாடுன்னு தெரியும் நிறைய அகதிகள் அங்க இருந்து நம்ம அசாம் வெஸ்ட் பெங்கால் வழியா இங்க வந்து இங்க கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர் ரேஷன் கார்டுலாம் வாங்கி இது மட்டும் தான் நம்ம அதை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கோம் ஆனா இந்த அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஹசீனாவே தப்பிச்சு வந்து இந்தியால தஞ்சு மூற அளவுக்கு ஆகும்னு நம்ம எதிர்பார்க்கவே இல்ல இல்லையா இது இரண்டு விதமா பாக்கணும் இந்த ஜியோபாலிட்டிக்கல் விஷயத்துல பார்க்கும்பொழுது இது என்ன எதற்காக இது நடந்தது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் இப்ப நடந்தது என்னன்னு நம்ம பாத்துருவோம் முதல்ல வந்து என்ன ஆகுது ஷேக் ஹசீனா அவர்கள் இப்ப இந்த முறையும் ஜெயிக்கிறாங்க இங்க ஜெயிக்கும் பொழுதே வந்து பாத்தீங்கன்னா பலரும் என்ன சொல்றாங்கன்னா இவங்க வந்து தேர்தலில் முறைகேடு பண்ணி அது இந்தியாவுடைய உதவியோட இந்தியாவோட உதவியோட முறைகேடு பண்ணி அதன் மூலமா தான் இவங்க ஜெயிச்சாங்கிற ஒரு பிரச்சாரம் என்பது அந்த மக்கள் மத்தியில ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருந்துச்சு அவங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தின் போதுமே அது ஒரு பெரிய இக்கட்டாக தான் இருந்துச்சு அவங்களுக்கு அதையும் மீறி அவங்க ஜெயிச்சு வராங்க ஜெயிச்சு உடனே அவங்க வந்து அந்த தேர்தலுக்கு பிரச்சாரத்தின் போதே அவங்க சொன்ன ஒரு ப்ராமிஸ் என்னன்னா ஐம்பது முப்பது சதவீத இடஒதுக்கீடு வந்து அவங்களுடைய விடுதலை போராட்ட வீரர்கள் அவங்களுடைய குடும்பங்களுக்கு முப்பது சதவீத இடஒதுக்கீடு வந்து நாங்க உறுதிப்படுத்துவோம்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் அதை நடைமுறையும் படுத்துறாங்க ஜெயிச்சு வந்த உடனே முப்பது சதவீத இடஒதுக்கீடு அவங்களுடைய முன்னாள் ராணுவ வீரர்கள் அவங்களுடைய குடும்பத்திற்கு அப்படின்னு சொல்லி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்க அப்பா வந்து அந்த பங்களாதேஷோடைய விடுதலைக்காக போராடிய ஒரு நபராக இருக்கிறாருன்னா உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புல தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் இடஒதுக்கீடு அப்ப இங்க என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா பங்களாதேஷ்ல ஆல்ரெடி வந்து வேலை இல்லா திண்டாட்டம் உங்களுக்கு தெரியும் பொருளாதார பின்னடைவு இருக்கு பல பேர் வங்க வங்க தேசத்தை சார்ந்தவங்க இந்தியாவுக்குள்ளாங்க இது இல்லாம முறைகேடாக உள்ள வந்து எல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க வங்காளிகள்னு சொல்லிட்டு பெங்காலு வரணும் போய் சொல்லிட்டு வந்து உள்ள வந்துட்டு இருக்காங்க அப்ப இது நடந்துகிட்டு இருக்கு அப்படி இருக்கிற நேரத்துல இவங்க முப்பது சதவீத இடஒதுக்கீடு வந்து நீங்க அவங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா எங்களுக்கு வேலை வாய்ப்பு போயிடும் அப்படிங்கிறது மாணவர்கள் அப்புறம் அது சார்ந்த அந்த வேலை வாய்ப்பு சார்ந்த அந்த காலேஜ் இன்ஸ்டிடியூஷன் சார்ந்த விஷயங்களுடைய ஒரு கோரிக்கையாக இருந்தது அது கொடுக்க கூடாது அப்படின்ட்டு இவங்க கொஞ்சம் விட அப்படியே நாங்க கொடுப்போம் அப்படிதான் கொடுப்போம் அது நம்ம நாட்டுக்காக தியாகிகள் அவங்களுக்கு நாங்க கொடுத்தே தீர்வோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு விஷயத்த அவங்க பண்றாங்க இதுக்கு பின்னாடி சில அரசியல் காரணங்கள் இருக்கு அது ஏன் அவங்க அதுக்கு கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா பங்களாதேஷ் பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வந்து ஒரு நிலையான ஆட்சியை வந்து அவங்களால மெயின்டைன் பண்ண முடியாது திடீர் திடீர்னு ராணுவம் வந்து டேக் ஓர் பண்ணிக்கிட்டே கிடக்கும் புரியுதுங்களா எங்க எந்தெந்த நாட்டில எல்லாம் அந்த பிரசிடென்ட் வந்து உச்சபட்சத்தை அதிகாரத்தை பெற்று இருக்கிறாரோ அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரசிடெண்ட்டுங்கிறவரே யாரு ராணுவ முப்படை தளபதிங்கிற அந்த ஒரு பதவி தான் இருக்கும் ஆனால் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அது ஜம்மி போஸ்ட் ஆனா மற்ற நாடுகள்ல பிரசிடென்ட்டுக்கு தான் வந்து அதிக பவர் இருக்கு ஃபுல் பவர் இருக்கு அமெரிக்கா மாதிரியான நாடுகள்ல பிரசிடென்ட் தான் ஃபுல் பவர் மினிஸ்டர்ஸ் வந்து கீழே தான் இருப்பாங்க நம்ம இந்தியா அப்படியே உள்டாவ இருக்கும் மினிஸ்டர்ஸ்க்கு வந்து ஃபுல் பவர் இருக்கும் பிரசிடென்ட் வந்து மினிஸ்டர்ஸ் தேர்ந்தெடுக்கிற ஒரு ஆள் தான் அலங்கார பதிவு மாதிரி டம்மி ஆக்கிட்டாங்க அப்ப இவங்க வந்து பிரெசிடென்டா இருக்கும்போது இவங்களுக்கு இந்த ராணுவ சப்போர்ட் வந்து இவங்களுக்கு வேணும் ராணுவ அதிகாரிகளோட சப்போர்ட் ராணுவ குடும்பங்களோட சப்போர்ட் இப்ப ராணுவத்தில் இருந்தவங்க தானே திரும்ப ராணுவத்துல பண்ணிருப்பாங்க அவங்க உங்களுக்கே தெரியும் நம்ம ஊர்லயே நிறைய போலீஸ் பசங்களோட பசங்க வந்து அதிகமா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருப்பாங்க அந்த அந்த சரௌண்டிங் அவங்க ஒரு ஒரு வீட்டுல ஒரு ஆள் போலீஸா இருக்காருன்னா கண்டிப்பா வீட்டுல இன்னும் ரெண்டு பேர் போலீஸ் வேலைக்கு சேர்த்து வச்சிருப்பாரு ஸோ இந்த மாதிரி ஒரு குடும்பமே அந்த பின்புலத்துல இருக்கும்ல அப்ப இவங்களை வந்து தன் வசப்படுத்திக்கணுங்கிற ஒரு தேவை வந்து அங்க இருக்க அரசியல்வாதிக்கு இருந்திருக்கு அவங்க வந்து ஹசீனா அவர்கள் சரி அதனால சரி ஓகே நம்ம வந்து இவங்களுக்கு இந்த இதை கொடுக்கறது மூலயமா இந்த ராணுவ புரட்சி இல்லாம நம்ம வந்து தப்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் இந்த ஒரு காம்ப்ரமைஸ்ல அவங்க இதை கொடுக்குறாங்க இதை கொடுத்த உடனே மக்கள் சார்ந்த புரட்சியாக இதை கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி பெரிய அளவுக்கு பிரச்சனை பண்றாங்க போராட்டம் வெடிக்குது இந்த போராட்டம் வெடிச்சதுக்கு அப்புறம் அப்பவே எல்லாம் ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி நீங்க பாத்துருப்பீங்க சில கலவரங்கள் பங்களாதேஷ்ல நடக்குது அது அந்த கலவரம் தான் மாணவர்கள் எழுந்துச்சு போராடுறாங்க உடனே என்ன ஆகுது கவர்மெண்ட் வந்து பின்வாங்குது பின்வாங்கிட்டு சரி நாங்க கொடுக்கலன்னு சொல்லிட்டு அந்த மசோதாவை வாபஸ் வாங்கிக்கிறாங்க இந்த மசோதாவை வாபஸ் வாங்கினதுக்கு அப்புறம் இதில் பயனடைந்தவர்கள் இருப்பாங்கல்ல எல்லாம் வேலை போகுமா செலக்ட் பண்ணியிருப்பாங்க வேலைக்குன்னு எல்லாம் வேலை வாய்ப்பு போகுதுன்னு உடனே எல்லாம் போட்டு அவங்க நாட்டுடைய சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போடுறாங்க நீங்க வந்து எப்படி நீங்க வந்து கொடுத்த வேலையை பிடுங்களாம் எப்படி வந்து நீங்க அறிவிச்சுட்டு நாங்களாம் பாதிப்பு பாதிக்கப்படறோமே அப்படின்னு சொன்னோடனே சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிடுச்சு நீங்க வந்து அதை அப்படி தடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டு அதுக்கு ஆதரவு கொடுத்துருச்சு அது வந்து முப்பது சதவீத இடஒதுக்கீடு கொடுத்து தான் தீரணும் அப்படின்ட்டாங்க இப்படி கொடுத்து தான் தீரணும் அப்படின்னு ஒன்னே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அது மத்த இடஒதுக்கீடு எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது அறுபது சதவீதம் ஐம்பத்தி ஆறுன்னு நினைக்கிறேன் அம்பத்தி ஆறோ அறுபது சதவீத இடஒதுக்கீடு வந்து இதுக்கே போயிருது அதாவது இடஒதுக்கீடுக்குள்ளேயே அறுபது சதவீதம் போயிருது அப்ப அந்த இடஒதுக்கீட்டுல பயனடையாத ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறப்ப பிரச்சனை வலுக்குது எப்படி எங்களுக்கு வேலை கிடைக்கும் ஆல்ரெடி நாங்க வேலை திண்டாட்டம்னு சொல்லி இந்த இதை சுப்ரீம் கோர்ட்டு கொடுக்கணும்னு சொல்றாங்க குடுக்கணும்னு சொன்ன அடுத்த நிமிஷம் ஆஹ் இவங்களும் வந்து ஏன்னா இவங்களோட திட்டம் தானே அது சுப்ரீம் கோர்ட்டு ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல கண்டுக்கல அதுவே இன்வால்வ் ஆகி ஆதரவு நின்ற உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க சரி நமக்கு சுப்ரீம் கோர்ட்டும் ஆதரவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க சரின்னு சொல்லிட்டு திரும்ப பின் வாங்கிடுறாங்க முடிவு ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க அடுத்து மக்கள் போராட்டத்தினால பின்வாங்குனாங்க சுப்ரீம் கோர்ட் வந்து குடுன்னு திரும்ப சொன்னேனே ஆஹ் ஓகே திரும்ப கொடுத்தறாங்க இதெல்லாம் நான் சொல்றேன்னா இதுக்கு முன்னாடி ஒரு சூழ்ச்சி இருக்கு இதான் சொல்றேன் ஃபுல்லா என்ன நடந்துன்னு சொல்றேன் அப்ப திரும்ப அவங்க கொடுக்குறாங்க திரும்ப கொடுத்த உடனே என்ன ஆகுது பிரச்சனை ஆகுது திரும்ப திரும்ப போராட்டம் வந்த உடனே பிரச்சனையான உடனே என்ன பண்ணுது சுப்ரீம் கோர்ட்டுக்கு அந்த பிரச்சனை வருது இவங்க கவர்மெண்ட் பாருங்க திரும்ப போராடுறாங்க மக்கள் போராடுறாங்க உடனே சுப்ரீம் கோர்ட்டு சரி கலவர பூமியா ஆகுதுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க சரி உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் அஞ்சு பர்சன்டேஜ் இப்ப இந்த வேலை வாய்ப்பு பெற்றிருப்பாங்கல்ல அவங்களுக்கு நீ வேலையை புடுங்க கூடாது அஞ்சு சதவீதமா மத்திக்கும் சரி அப்படின்னு சொல்லி ஒரு காம்ப்ரமைஸுக்கு வராங்க இதை சொன்ன உடனே போராட்டம் முடிஞ்சு போச்சு எல்லாமே நின்றுது இப்ப இவங்க பண்ண அடுத்த மேஜர் மிஸ்டேக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த போராட்டங்கள்ல வழக்குகள் பதிவாகி ஒரு சில பேர் கைதாயிருக்காங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினோராயிரம் பேர் வந்து ரிமாண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க இந்த போராட்டங்கள்ல பங்களாதேஷ் முழுக்க அப்ப இந்த பதினோராயிரம் பேருக்கும் வழக்க வாபஸ் வாங்கணும் அரசாங்க தரப்பு தானே வழக்கு போட்டு ரிமாண்ட் பண்ணிருக்கு இந்த வழக்குகளை வாபஸ் வாங்கணும் எல்லாமே மாணவர்கள் இந்த கான்வர்சேஷன் தான் இவங்க இந்த ஹசீனா இவங்க என்ன சொல்லிடுறாங்க அவங்க இந்தியா அதாவது இந்த பங்களாதேஷோடைய விடுதலைக்கு போராடியவர்களை எதிர்த்து விட்டார்கள் அவங்க வந்து மாணவர்கள் கிடையாது மாறாக அவங்க வந்து இந்த நாட்டுடைய வளர்ச்சியும் இந்த நாட்டை பாதுகாப்பதற்கும் எதிராக இருக்கக்கூடிய தீய சக்திகள்னா அவங்க கொஞ்சம் ஒரு அடுக்கு மொழியில வெடுப்பா பேசி விடுறாங்க இது இந்த பேச்சு நடக்குது இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா திரும்ப மக்கள் வந்து போராட்டத்துக்கு வராங்க எப்படி நீ இப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் திரும்ப போராட்டம் வருது இந்த போராட்டத்தில் காவல்துறைக்கும் இவன் மக்களுக்கும் ஏற்பட்ட தகராறுல ஒரு பையன் இறந்துடுறான் அந்த ஒரு பையன் இறந்த உடனே இது வந்து வைலண்ட் ப்ரொட்டஸ்ட்டாக மாற ஆரம்பிக்குது மக்கள் வந்து ஆயுதங்களை தூக்கிட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க பொது பொருட்களை சேதப்படுத்துறாங்க காவல்துறை நிலையங்கள் எல்லாத்தையும் சூறையாடுறாங்க கிடைக்கிற இடமாக சூறையாட ஆரம்பிக்கிறாங்க பெரிய ஒரு கலவர பூமியாக மாறுது ஸோ இதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்க பிரச்சனை அப்போ இது கலவர பூமியாக மாற மாற என்ன ஆகுதுன்னா ஒரு லெவலுக்கு மேலே இவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல

அது இந்த கலவரம் கிடையாது அது ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி நடந்த கலவரங்கள்லேயும் இதோட தொடர்புடைய கலவரங்கள் தான் பட் அதுல நடந்திருக்கு இந்த போராட்டக்காரர்களுடைய கோஷங்கள் இதெல்லாம் நீங்க வச்சு பார்க்கும்போது இந்த போராட்டக்காரர்கள் எல்லாமே இந்த ஷேக் ஹசீனா மேல என்ன கோபத்துல இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இவங்க இந்தியாவுக்கு நம்ம நாட்டை அடிமையாக்குறாங்க இவங்க இந்தியாவுடைய ஒரு பினாமியா தான் இருக்கிறாங்க இவங்க இந்தியாவோட நட்பு பாராட்டுறாங்க அடுத்து இஸ்லாத்தை இவர்கள் பெரித அளவு ப்ரமோட் பண்ண மாட்டாங்க இவங்க வந்து ஒரு மாதிரி நியூட்ரலாக நிற்கிறேன் ஓப்பனாக சொன்னா இந்த இந்த போராட்டத்துக்கு பின்னாடி யார் யார் இருக்காங்கிறது உங்களுக்கு இதுல புரியும் இந்த மாதிரியான கோஷங்கள் வருவது இந்த மாணவர் போராட்டமாக மட்டும் இதை நீங்கள் பார்க்க முடியாது மாணவர்கள் தான் இந்த போராட்டத்தை தொடங்கினாங்க இந்த ஆர்ஜின் அதுல ஆனால் அதுக்கு பின்னாடி உலக சக்திகள் இருக்கு அப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த பங்களாதேஷ் சுத்தி என்ன நடக்குதுன்னு பார்த்தா சமீபத்தில் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி அமெரிக்கா வந்து பங்களாதேஷ்ல ஒரு படைத்தளம் ஒரு ராணுவ அமைப்பதற்கு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க பங்களாதேஷ் வந்து அதை செய்ய முடியாது ஏன்னா எங்களுடைய நெய்பரிங் கண்ட்ரிஸா இருக்கக்கூடிய இந்தியா ஆல்சோ சீனா இவங்களுடைய பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட்ல அது இருக்காது அதனால உங்களுக்கு எங்களால இங்க தளவாடம் அமைத்து கொடுக்க முடியாதுன்னு சொல்லி இந்த ஷேக் ஹசீனாவுடைய அதிகாரத்தின் கீழ இருந்த அரசாங்கம் தான் அதை வந்து சொல்றாங்க அதை மறுக்கிறாங்க முடியவே முடியாது அப்படிங்கிறாங்க இதுக்கப்புறம் இந்தியாவுக்கு ஒரு பெரிய துறைமுகம் ராணுவ துறைமுகம் அந்த பிஸ்னஸ் ஓரியன்ட் துறைமுகம் அது ராணுவ கப்பல்களும் நிப்பாட்டிகளுக்குள்ள உள்ள வசதி உடைய ஒரு துறைமுகத்தை வந்து பெரிய துறைமுகம் அதை வந்து இந்தியா கட்டி கொள்வதற்கு அனுமதி கொடுத்து எப்படி இங்க சீனா கட்டி கொள்வதற்கு பல இளைஞர்கள் அனுமதி கொடுத்தாங்களோ அதேமாதிரி பங்களா வங்கதேசத்துல நம்ம இந்தியா வந்து ஒரு பெரிய ஹார்பரை கட்டிக்கிறதுக்கு அவங்க ஒரு அனுமதி கொடுக்குறாங்க அது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலா இந்தியாவுக்கு ஒரு ஃபேவரான ஒரு மூ இந்த மூமெண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா வங்கதேசம் இந்தியாவை மோர் டிபெண்டா இவங்களுடைய அரசு வந்து கொண்டு போகுது அப்படிங்கிறது தான் மக்களுடைய பார்வையா உருவாக்கப்படுது ஓகே அது எங்க இருந்து உருவாக்கப்படுதுன்னு பாத்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் மத்தியில யங்ஸ்டர்ஸ்க்கு எங்க இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால இல்ல சோசியல் மீடியாவுக்கு எந்த எந்த சோர்ஸ்ல இருந்து இது ஸ்பிரெட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க அமெரிக்க ஆதரவு ஊடகங்கள் மூலமா எல்லா பக்கமும் அமெரிக்கா வந்து இன்ஃபில்ட்ரேட் ஆயிருக்காங்க ஸோ அந்த அமெரிக்க ஆதரவு ஊடகங்கள் அமெரிக்காக்கு அந்த ராணுவ தளவாடத்தை வைத்துக் கொள்வதற்கு இவர்கள் அனுமதி கொடுக்கல அப்ப உடனே இவங்க என்ன பண்றாங்க இந்த கவர்மெண்ட் இருக்கிற வரைக்கும் நமக்கு அமெரிக்காக்கு சாதகமான நிலைப்பாடு வராது அப்ப இதை மாத்தணும் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க இதுல எனக்கு ஒரு வேதனையான ஒரு விஷயமும் நம்ம சமூக வலைதளத்தில் பார்க்கணும் தமிழ் தேசிய தமிழ்தேசியம் பேசக்கூடிய நபர்கள் முஜபூர் ரஹ்மான் அவருடைய உருவச்சிலையை உடைப்பாங்க வரவேற்பு போட்டிருந்தாங்க முஜிபுர் ரஹ்மானோடைய சிலை உடைப்பை வந்து வரவேற்பு தமிழ் தேசியவாதிகள் போட்டிருந்தாங்க போட்டிருந்தாங்க போட்டுட்டு பாருங்க மக்களுக்கு எதிரான தலைவர்கள் வந்து என்னைக்கும் வரலாறு நிலைத்து நிற்க மாட்டார்கள் அது மாட்டார்கள் இது மாட்டார்கள் சொல்லி போட்டிருந்தாங்க இதான ரொம்ப தப்பான ஒரு விஷயம் ஏன் அப்படின்னா முஜிபுர் ரஹ்மானுடைய போராட்டம் இல்ல முஜபூர் ரஹ்மானுடைய கொள்கை என்னன்னு நீங்க பாக்கணும் வங்கதேசம் அப்படிங்கிறது பாகிஸ்தான் பாகிஸ்தானுடைய ஒரு பகுதியாகத்தானே இருந்தது எதனால வங்கதேசம் தனி நாடுன்னு வராங்க என்னுடைய மொழி வேற என்னுடைய இனம் வேற மதத்தின் பேரால என்னை வந்து நீ ஒரு நாடுன்னு சொல்லி வகை வரைய இருக்க முடியாது என்னுடைய மொழி என்னுடைய இன அடையாளங்கள் எனக்கு முக்கியம் நாங்க வங்கதேசத்தவர்கள் தேசத்தவர்கள் தான் எங்களுக்கு முதன்மையானது உருதோ இதுவோ விட எனக்கு வங்க மொழி தான் முதன்மையானது அப்ப நாங்க வங்காளிகள் நாங்கள் வந்து எங்களுக்கு என்ற நாடு நாங்கள் வங்க தேசத்தை நாங்கள் கட்டமைப்போம்னு சொல்லி மதம் சார்ந்த கட்டமைப்பை உடைத்து இனம் சார்ந்த கட்டமைப்பும் அது மொழி வழி இனம் சார்ந்த கட்டமைப்ப பேசி அதன் மூலமாக போராட்டத்தை உருவாக்கி இராணுவ புரட்சி தான் முஜபூர் ரஹ்மான் இவர் எந்த கருத்தில் கொண்டவரா இருக்கிறாரு வங்க தேசியம் தேச அப்ப வங்க தேசியத்தை பேசிய ஒருவரை இன்னைக்கு அங்க வங்காளிகள் வந்து அடிக்கிறாங்க அவங்க இன்னைக்கு என்ன பேசுறாங்க முஸ்லீம்னு பேசுறாங்க பேசுறாங்க மதம் பாகிஸ்தானுக்கும் இப்ப தொடர்பு இருக்கு இப்ப வெளியாகுது அப்ப அப்ப இங்க நடக்கிற பிரச்சனை தமிழ் தேசியம் பேசிட்டு இருந்தவங்க முஜிபூர் ரஹ்மான் அவருடைய சிலைகள் உடைக்கப்படுவதை வந்து எப்படி ஆதரிக்க முடியும் இல்ல அரசியல் தெளிவு இல்லாம தெளிவு இல்லாம நீங்க என்னன்னா மக்கள் எல்லாம் வந்து ஒரு பக்கம் திரண்டு போறான்னா அது அது பக்கம் உண்மை இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சிடக்கூடாது கூடாது மக்கள் மக்களும் தவறாக சில போராட்டங்களை முன்னெடுப்பார்கள் எது சரி எது தவறு என்பதை அவர்கள் சரிவர புரிந்து கொள்ளாமல் வெவ்வேறு உணர்வின் அடி அடிப்படையில தவறான போராட்டங்களையும் முன்னெடுக்க வாய்ப்புகள் கொஞ்சம் தோண்டி விட்டுட்டா கும்பலா கும்பலா சேர்ந்து தவறான பாதைக்கு நகருவதற்கும் வாய்ப்பு இருக்கும் இங்க வந்து போராடிய மாணவர்கள் நம்ம குறை சொல்லல பட் ஆர் அண்டர் இன் அமெரிக்கன் அவங்களுடைய அமெரிக்காவிற்கு சாதகமான நிலைப்பாட்டை வங்கதேசம் இந்த வங்கதேசத்தோட இந்த இவர்களுடைய அரசு இந்த கட்சிகள் எடுக்கவில்லை என்பதற்காக அதற்கு எதிராக மக்கள் கிளர்ச்சிங்கிற பேர்ல இந்த கவர்மெண்ட்டை வீழ்த்துறதற்கு சதி வேலையை செய்தவர்கள் தான் அமெரிக்கா அமெரிக்கா உடம்பு செஞ்சிருக்கு இதுக்கு பின்னாடி பாகிஸ்தான் இருக்கு பாகிஸ்தான் அவங்களுடைய மதம் சார்ந்த சிந்தனையாளர்கள் எல்லா எல்லாவுமே எல்லா சிந்தனை அந்த மதவாதிகளை வந்து அளவுக்கு அதிகமாக தூண்டி விட்டு அந்த மதவாதிகளுடைய பிரச்சாரம் வந்து இன்னைக்கு எடுபட ஆரம்பிக்குது இப்போ நீங்க ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா இன்னைக்கு சிறையில் அந்த பேரை நான் மறந்துட்டேன் வங்கதேசத்துல ஒரு சிலையில ஒரு தலைவர் இருக்கிறாங்க அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ஹிந்துக்களுக்கு எதிராக அதான் வங்கதேசத்துல இருக்கக்கூடிய வங்க மொழி பேசக்கூடிய ஹிந்துக்கள் அவங்க யாரு வங்காளிகள் தானே அது சொந்த இனத்தவன் இனத்தவன் ஒரே இனம் சொந்தக்காரன் சொந்தக்காரன் இவன் மதம் மாறி இருக்க அவன் மதம் மாறல அவ்வளவுதான் விஷயம் ஆனா சொந்த இனத்தவராக இருக்கக்கூடிய வங்காளிகளை அங்க இருக்கிறாங்க அவங்கள வந்து அடிச்சு கொள்ளணும்னு சொல்லி பேசிய ஒரு அரசியல்வாதி அவங்க சிறைப்படுத்தப்பட்டிருந்தாங்க அவங்க வந்து ப்ரோ இஸ்லாமிக் அரசியல்வாதி அதாவது மதத்தின் அடிப்படையில் பேசக்கூடியவங்க மத அடிப்படைவாதி அந்த மத அடிப்படைவாதி இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்குங்க இந்த கவர்மெண்ட்டு இவங்க வெளியில போயிடுறாங்க ஷேக் ஹசீனா நாலு வெளியில போயிடுறாங்க வெளியில போன அடுத்த நிமிஷம் இங்கே ஒரு டெம்பரவரி கவர்மெண்ட் வந்து இராணுவத்துடைய உதவியோட ஃபார்ம் ஆக்கப்படுது ஓகேவா டெம்பரவரி கவர்மெண்ட் இந்த டெம்பரரி கவர்மெண்ட் உடனே என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மதவாத அரசியல்வாதியை வெளியிடுது சிறையில இருந்தவங்கள வெளியே போகுது அவங்க கலவரத்தில் ஈடுபட்டவங்க அந்த கலவரத்துல பல இந்துக்கள் வந்து இறந்திருக்காங்க அந்த குற்றத்திற்காக தான் அவங்க கைதும் செய்யப்பட்டிருந்திருக்காங்க இருந்திருக்காங்க அவங்கள இப்ப விடுறாங்க அப்ப இங்க கலவரக்காரர்களுக்கு பின்னாடி ஒரு மதவாத சிந்தனையும் அந்த மதவாதத்தின் மூலமாக தன் சொந்த இனத்தவனையே மதத்தால் பிரிச்சு சாகரிக்கக்கூடிய தன்மையும் இருக்கிறதா நம்ம பாக்குறோம் அதை மக்களால புரிஞ்சுக்க முடியல இதை புரிஞ்சுக்காம மக்கள் எல்லாம் ஒரு பக்கம் திரண்டாங்கன்னா அரசு தப்பான அரசு அப்படின்னு நினைக்கிறாங்க நான் என்ன சொல்றேன் கண்டிப்பாக சேகினா அவங்களுடைய பிரச்சனை என்ன நீங்க பாத்தீங்கன்னா அவங்க இந்தியாவுக்கு சால்ரை அடிச்சாங்களான்னா ஆமா அடிச்சாங்க அதில் எனக்கு மாற்றுக்கிறது இல்லை இந்தியாவுடைய நலன் கருதி அவர்கள் செயல்பட்டார்கள் அது அது அப்படி இருக்கணுமா அப்படின்னா அப்படி இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்றேன் ஏன்னா அது அவங்க நாடு அவங்க நாட்டுக்காக தான் அவங்க இருக்கணும் அவங்க நாட்டுக்கு பாதகமாகான செயல்களில் அவங்க செயல்பட கூடாது ஆனா அவங்க ஒரு ஓரளவுக்கு இந்தியாவோட ஃபேவரான ஒரு ஆளாவே தான் இருந்துட்டு இருந்தாங்க ஸோ அதுதான் அவங்களுக்கு ஒரு கெட்ட பேர் அங்கே உருவாக்கி இருக்கு ஆனா அதற்காக இவங்க இந்த பிரச்சனை பண்றாங்க அப்படிங்கறத கடந்து இவங்க இன்னைக்கு யாருக்கு இந்தியாவுக்கு அடிமையா அடுத்து யாருக்கு அடிமை அப்படிங்கிற இடத்துக்கு போயிட்டு அமெரிக்கா அடிமையாக தயாரா இருக்கிறாங்க இப்போ இப்ப பாகிஸ்தானுக்கும் எதன அடிப்படையில அவங்க விடுதலை பெற்று வந்தாங்களோ நீயும் நானும் வேறடா அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுக்கு காரணம் என்ன நீ நான் மொழியால் நான் மொழியால் இன்னத்தால் வேற உன் கூட இருந்தா எனக்கு வந்து மரியாதை இல்லை எனக்குன்னு நாட கட்டமைக்கணும்ங்கிற அந்த நோக்கம் இருந்தது அந்த நோக்கத்துக்கு உதவியாக அன்றைய இந்திரா காந்தி காலகட்டத்துல ராணுவம் போய் இந்திய ராணுவ உதவியோட தான் அந்த நாடு என்பது உருவாக்கப்பட்டது அதுல எல்லாம் மாற்றக்கருத்து இல்ல இப்ப அதுதான் இவங்களுக்கு வெறுப்பு அதனால தங்களுடைய நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த ஒரு தலைவரு இப்ப காந்தியோட சிலைகள் வந்து இந்தியா முழுக்க இருக்குங்க இப்ப இப்ப ஆர் எஸ் எஸ் காரங்களுக்கு காந்தி பிடிக்காது இப்ப இவங்க எல்லாம் வந்து காந்திய சிலையை உடைச்சா நம்மள என்ன பண்ணுவோம் கண்டிப்பா ஏத்துக்க முடியாது இதுதானே அங்க நடக்குது இப்ப

அமெரிக்கா அவங்களுடைய இன்ஃபில்ட்ரேட்ஸை பயன்படுத்தி தொடர்ச்சியாக அந்த அந்த மதம் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்ன்னு இருக்குல்ல எந்த மதமும் தப்பு சொல்லலை நான் இஸ்லாம் மதம் தப்புன்னு தான் சொல்லலை அந்த எக்ஸ்ட்ரீமிசம்னு ஒன்று இருக்குல்ல நாங்கள் மட்டும்தான்ங்கிற அந்த சிந்தனை இருக்குல்ல அது இருக்கக்கூடாது இல்லை அந்த மதவாத சிந்தனை என்பது இன்னைக்கு வங்கதேசத்துல ரொம்ப அதிகரிச்சுட்டே வருது ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில மக்கள் மத்தியில அப்போ அது அதிகரிக்க அதிகரிக்க என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு ஓரளவுக்கு கொஞ்சம் செக்குலரான கவர்மெண்ட் போல இவங்களும் இஸ்லாமிய மதம் அந்த ஓரளவுக்கு செக்யூரிசத்தை மெயின்டெயின் பண்றாங்க இங்க இருக்கக்கூடிய இந்துக்களை ஹிந்துக்கள் அடிக்க அடிச்ச கூட்டுறதுக்காக ஒரு அரசியல்வாதிலாம் கைது பண்ணிருக்காங்க அந்த செக்லுரிசம் என்பது அங்க மெயின்டென் இருக்காங்க இது வந்து இந்தியாவோட நட்ப ஒரு நட்புத்தன்மையும் உருவாக்கி இருக்கிறது அதனாலதான் நீங்க இன்னும் யோசிக்கலாம் பங்களாதேஷ் பார்டர்ல இருந்து பல பங்களாதேசிகள் சட்டம் தான் இஸ்லாமியர்கள் தான் நிறைய பேர் உள்ள வராங்க இந்தியாக்குள்ள பிரச்சனைகள் இருக்கு ஏன் ஆனா பங்களாதேஷ் வந்து இந்தியா ரொம்ப எதிர்ள்ள வைக்கல ஆல்மோஸ்ட் ஒரே நாடு மாதிரி பாத்துட்டு இருக்காங்க அது சரி ஓகே சரி உங்க இதுல இருந்து இன்ஃபில்ட்ரேட் ஆகி உள்ள வராங்க ஆனா வந்து தீவிரவாத செயல ஈடுபடாத வரைக்கும் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி ஒரு ஒரு மாநில ஒரு ஒரு மாதிரி தெரிஞ்சும் தெரியாத மாதிரி தானே கடந்து போறாங்க சென்னையிலே நிறைய பேர் வாழ பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர் பங்களாதேசிகள் இருக்காங்க சென்னையில அப் அதெல்லாம் எப்படி அவங்க எல்லை புறத்தை கடந்து தானே உள்ள வராங்க ராணுவ பாதுகாப்பு கடந்து தானே உள்ள வராங்க அப்ப இந்தியா வந்து ஒரு ஒரு ஃப்ரீ ஹேண்ட் சரி ஓகே பரவாயில்ல நம்ம நமக்கு சாதகமான கவர்மெண்ட் தான் நாங்க இருக்கு அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை பேசி தீர்த்துக்கலாம் ஏதாவது பிரச்சனை என்ன பாத்துக்கலாம் அப்படின்னு அந்த ஒரு மாதிரி ஒரு மெதப்பா இருந்தாங்க ஆனா இன்னைக்கு வந்து இந்தியாவுக்கு அது ஆபத்தா இன்னைக்கு அங்க வந்து மதம் சார்ந்த கட்டமைப்பாக திரும்ப பங்களாதேஷ் வந்து ஒரு இப்பவும் மதம் சார்ந்த கட்டமைப்பு தான் ஆனா இன்னும் அது எக்ஸ்ட்ரிமிசத்தை நோக்கி கொஞ்சம் நகருது சோ அது வந்து இந்தியாவுடைய இதுக்கு பாதுகாப்பின்மையை ஏற்படுத்தலாம் இந்தியாவே அவர்கள் வெறுக்கிறார்கள் இந்தியாவே அவர்கள் வெறுப்பதால் தான் முஜிபுர் ரஹ்மான் அவருடைய சிலைகளை எல்லாம் அவங்க அவமதிக்கிறாங்க ஏன்னா அவர் இந்திய ராணுவத்துடைய துணை கொண்டு நீங்க அந்த தாக்குதல் நடந்ததெல்லாம் பாத்துங்க இந்திரா காந்திக்கு மெமோரியல் ஒண்ணு இருக்கு ஆமா அந்த மெமோரியல் வந்து எரிச்சிருக்காங்க அப்ப இதுலயே இல்ல இந்தியா மேல அவங்களுக்கு வெறுப்பா இருக்கு இந்த போராட்டக்காரர்களுக்கு இப்ப நம்ம யோசிக்கணும் சரி தமிழ் தேசியவாதியாக நான் யோசிக்கும் பொழுது முஜபூர் ரகுமானுக்கு எதிராக எப்படி சிந்திக்க முடியும் அவர் தான் கரெக்டான விஷயம் பண்ணிடுறேன் ஆமா அவர் அவருடைய மக்களுக்கு நான் நீ வேற நான் வேற நீ உருதை தாய்மொழியாக கொண்ட நீ நீ வேற ஏதோ பகுதியில வேற ஏதோ எனக்கும் உனக்கும் சம்பந்தமேல அந்த நிலப்பரப்புல இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமியர் நீ எப்படி என்ன ஆளலாம்

நம்ம இன்னைக்கு வரைக்கும் என்ன சொல்றோம் உங்க தப்புன்னு சொல்றோம்ல ஆப்கானிஸ்தானத்தோட தாலிபானோட தவறா தானே அது சொல்றோம் அவங்களே இன்னைக்கு அதை அக்செப்ட் பண்றாங்க உலக கலாச்சார சின்னமா இருந்துச்சு அது நீங்க அதை அப்ப அது 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 வந்து மதம் சார்ந்த ஒரு சிந்தனையில தான் அந்த அதை உடைக்கிறது நியாயப்படுத்தப்படும் அதே தான் இங்கே நடக்குது இத்தனைக்கும் இடிக்கப்பட்டவரும் இஸ்லாமியர் தான் இன்னைக்கு அங்க இருந்து விரட்டி அடிக்கப்பட்டிருக்கவங்களும் இஸ்லாமியர் தான் அவங்க இஸ்லாமியர் அல்லன்னு சொல்ல முடியாது ஆனா இங்க போராட்டக்காரர்களா இருக்கிறவங்க சரியான இஸ்லாமியர்களா ம் ஒரு பெண்ணுடைய உள்ளாடையை எடுத்துக்கொண்டு நீ வந்து ஆட்டிக்கிட்டு நீ நிக்கிறேன்னா நீ என்ன மாதிரியான உளவியல் இருக்க ஏற்கனவே படிப்பதிவு வேற ரொம்ப கம்மி அந்த நாட்டுல பெரும்பாலும் நிறைய பேர் இலிட்ரேட்டா இருக்கிறாங்க நீ மதவாதம் அதிகரிக்குது வங்க தேசத்திலயும் மதவாதம் அதிகரிக்குது அது நம்ம பாக்குற காணொளிகள்ல நீங்க சொன்ன மாதிரி பல வந்து பழைய காணொளியா இருக்கும் சிலது வந்து பாத்தீங்கன்னா பாலஸ்டைன் நடந்தது அதெல்லாம் எடுத்து நிறைய கட் பண்ணி எல்லாம் போட்டு இன்ஃப்ளேட் பண்றாங்க ஆனா இந்துக்களுக்கு எதிரான தாக்குதல் நடக்குது உண்மைதானே இது நான் சொல்றேன் அதாவது இப்ப இணையதளத்துல சக் சர்க்குலேட் ஆகறதுல நிறைய தவறான வீடியோஸ் பழைய வீடியோஸ் எல்லாம் எல்லாத்தையுமே எடுத்து போட்டு இருக்காங்க அது தப்பு அது ஆர்எஸ்எஸ்காரங்க வி விம்புக்குனே அதாவது அங்க நடக்கிற மேல அக்கறைபட்டி மேம் பேசல இங்க இருந்து உமே உங்கள உருவாக பேசுறான் அதை நம்ம எதிர்க்கிறோம் ஆனா அங்கே பா ஒரு பா ஆபத்தான சூழல் ஹிந்து மக்களுக்கு உருவாயிருக்கு ரொம்ப மைனாரிட்டிஸ் ஹிந்துஸ் ஆல்ரெடி என்ன செவன் பர்சன்டேஜ் எனக்கு மக்கள் இருக்காங்க போல் ஸோ அவங்களுக்கு ஒரு ஆபத்தான சூழல் உருவாயிருக்கான்னா உருவாகி இருக்கு ஆனா அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகளும் அங்க கொஞ்சம் இதுல விஷயம் இருக்கு இந்த இருக்கிற ஆட்களுக்கும் இந்த மதவாத போராட்டத்திற்குமே ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குங்கிறாங்க இந்த சூறையாடுறது சிறுபான்மையினர் அடிக்கடிலாம் மதவாத கும்பல் தான் அதை செய்யறதாகவும் மாணவர் அமைப்பு எல்லாம் வந்து அதுக்கு எதிராகத்தான் நிக்கிறாங்க அதனாலதான் மாணவர் அமைப்பை சார்ந்தவங்க சில பேர் வந்து அதுக்கான பாதுகாப்பு அந்த கோயில்களுக்கு அப்படி இருந்தாலும் இஸ்கான் கோயில் எரிக்கப்பட்டது உண்மை அது உண்மையான கோயில் வந்து எரிச்சிருக்காங்க அது உண்மைதான் அது போக இன்னொரு சில இடங்கள்ல வந்து சூரியப்பட்டிருக்கு அன்னதான இடங்கள்லாம் வந்து சூறையாடப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கவிஞர் ஒரு இந்து கவிஞர் போல அவர் வந்து அங்க ஃபேமஸா இருக்க போல அவருடைய வீடு வந்து எரிக்கப்பட்டிருக்கு ஸோ புரியுதுல உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இதுதான் நடந்துட்டு இருக்கு அதாவது எப்படி பாக்கணும்னா பாரு நம்ம ஊர்லயும் இந்த மாதிரி மதத்தை முன் வச்சு மதத்தை தூண்டிவிட்டு ஒரு கலவரம் வந்தா எப்படி நம்ம சிம்பிளா நான் ஒரு விஷயம் சொல்றேன் இதுல நிறைய பேர் என்னன்னா இஸ்லாமியர்களா இருந்தா அது அங்க செய்யறது சரி அப்படின்னு ஒரு முட்டுக்குழு தவறு தவறு அங்க பாதிப்புக்குள்ள நான் என்ன சொல்றேன் இந்த கலவரத்தின் மூலமாக வங்கதேசத்துக்கு நன்மை நடக்குமான சுத்தமா கிடையாது அமெரிக்கா உள்ள வரப்போகுது இப்ப அமெரிக்காவை உள்ளே கொண்டு வந்து விடுவார்கள் கொண்டு வரப்போகிறார்கள் பாகிஸ்தான் திரும்ப அங்க வரப்போகுது பாகிஸ்தானுக்கு ஆதரவான ஒரு அரசாங்கமா அது மாறப்போகுது இந்தியாவுக்கு அது பிரச்சனைங்கறதெல்லாம் கட்ட பேச்சுவார்த்தை அதெல்லாம் நம்ம கட்டமா வைக்கிறோம் இதை பத்தி நம்ம இதுல பங்களாதேஷ்க்கு வங்கதேசத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கே அது பெரிய பாதிப்பா தான் போய் முடியும் இன்றைய சூழல்ல உங்களை சுத்தி இருக்கா எதிரியாயிருவான்ல ஆல்ரெடி வங்கதேசம் வந்து ஒரு பொருளாதார பிரச்சனைக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நாடுதான் அப்போ இன்னும் அவங்களுக்கு அந்த இப்போ பொருளாதார சிக்கல்கள் ஏற்படும் பக்கத்தில் இருக்க நாடுகளை பகை நாடுகளாக பார்க்கிற ஒரு சூழல் ஏற்படும் இப்போ சொல்ல முடியாது இது ரொம்ப நீடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்திய ராணுவம் அனேமாக உள்ளே இறங்கலாம் இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்திய ராணுவம் அணையமாக உள்ளே இறங்கலாம் உள்ளே இறங்கி திரும்ப இவங்களை வந்து அவங்க அங்கே அதிகாரத்தில் உட்கார வைக்கிறதுக்கு இந்தியா வந்து மேபி நடவடிக்கை எடுக்கலாம் ஏன் அப்படின்னா இந்த இதில் இப்போ இந்தியா உள்ளே இறங்கினாலும் சீனாலாம் வந்து இந்தியாக்கு எகென்ஸ்டாக நிற்காது ஏன்னா சீனாவுக்குமே இது பிரச்சனை தான்

நீங்க தமிழர்கள் நாளைக்கு சைவ மதவாதம்னு ஒண்ணு கொண்டு வந்தா அதுவும் ஆபத்து மதவாதம் என்பது எப்படி பார்த்தாலும் ஆபத்து இந்த இடத்துல அங்க இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடியது பெரும்பான்மை மக்கள் தான் பாதுகாப்பா இருக்கணும் அவங்கள நீங்க இந்துக்கள்னே நீங்க பிரிச்சு பார்க்க கூடாது அவங்களும் வங்காளிகள் தான் அவங்க வங்க தேசத்தை சார்ந்தவர்கள் தான் உங்க உங்க ரத்த சொந்தங்கள் தான் நீங்க பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தீங்களோ அந்த மதத்தை சார் அது ஹிந்து மதம் கூட நீங்க சொல்லணும் அவசியம் இல்ல ஏன்னா இந்து மதம்ங்கிறது இப்போ லேட்டரா வந்து கிளஸ்டர் பண்ணி உருவாக்கின ஒரு விஷயம்தான் உங்களுடைய முன்னோர்கள் எந்த மதத்தை பின்பற்றினாங்களோ அதே மதம் தான் அவர்கள் இப்போ பின்பற்றி கொண்டிருக்காங்க அதனால விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள் இங்க நடக்கக்கூடிய அரசியல் வேற தமிழ் தேசியவாதிகளும் புரட்சி என்றாலே அது வந்து நல்ல புரட்சி அப்படின்னு நினைக்காதீங்க அப்படி கிடையாது மக்கள் மக்களை வந்து ரொம்ப சுலபமா குழப்பவும் முடியும் மக்களை வந்து ரொம்ப த தவறான வழியில நடத்தவும் முடியும் இன்னைக்கு அங்க நடக்கக்கூடிய ஒரு போராட்டம் என்பது வங்க தேசத்திற்கு பெரிய பின்னடைவாகத்தான் அமைய போகிறது அவங்க ராணுவ ஆட்சி தாங்க வருது இல்ல ஏற்கனவே பின்தங்கிய நிலைமையில இருக்க ஒரு கண்ட்ரி அங்க இருக்கிற பிரஜைகள் இப்போ இன்னும் தானே அவங்களோட படிப்பு நின்று இருக்கோம் அவங்களோட வாழ்வாதாரம் வாழ்வாதாரம் நின்று இருக்கும் இப்போ அங்க இப்ப வேற இந்திய ஸ்டூடண்ட்ஸ் நிறைய பேர் இப்ப மாட்டிட்டு இருக்காங்க இப்போ அவங்க எல்லாம் வெளியில வரணும் இப்போ இவங்க இந்தியாவுக்கு சாதகமா இருக்கவங்க மேலேயும் இவங்க இந்த அளவுக்கு கொலைவெறி தாக்குதல் நடத்துனாங்க இந்திய இந்தியர்கள் அங்க உள்ள இருக்கிறாங்க சில பேர் அவங்களுக்கு என்ன நடக்கும் இந்த ஒரு அச்ச இது உருவாயிருக்கு ஆனா அதே சமயத்துல இது ராணுவம் வந்து உள்ள இறங்கி கலவரத்துக்குள்ள இறங்கி இப்போ தடுக்கிறதுக்கான முயற்சி பண்ணி அவங்க ராணுவ ஆட்சியா இன்னைக்கு மாறிடுச்சது ஸோ அமைதி திரும்பிடும் சில நாட்கள் அமைதி திரும்பும் ஆனால் அந்த அமைதியில இப்ப இவங்களுடைய ஆட்சி வந்து கவிழ்க்கப்பட்டிருக்கு இவங்களுடைய ஆட்சி வந்து இந்தியாவுக்கு சாதகமாக இருந்த ஒரு ஆட்சி இப்ப அது கவிழ்க்கப்படுறது கண்டிப்பா ஜியோபாலிட்டிக்கலா ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸை இருக்கு இன்னொன்னு அமெரிக்காக்காரன் எங்கெங்கெல்லாம் கால் வச்சானோ அவன் இஸ்லாமிய நாடுகளுக்குள்ள பஞ்சாயத்துன்னு என்னென்னிக்கெல்லாம் வந்தானோ அன்னைக்கு எல்லாம்

பாலஸ்தீனத்துக்கு நம்மளோட நிலைப்பாடு என்னன்னு தெளிவா தெரியும் பாலஸ்தீனம் தனிநாடாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் இஸ்ரேல பத்தி பேச போறோம் இப்போ பேசுவோம் ஸோ நம்மளோட ஸ்டாண்ட் என்னன்னா நம்ம வந்து எதையும் யாருமே மக்களாதான் பாக்குறோம் அங்க இருக்கக்கூடிய அந்த மண்ணின் மைந்தர்களுக்கு எது சரி அப்படிங்கிற அடிப்படையில தான் நம்ம ஆய்வு செஞ்சு பேசணுமே ஒழிய அதுல எந்த ஒரு மதமோ எந்த ஒரு இனமோ ஏதோ ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கும் பட்சத்தில் அதை நம்ம எதிர்த்துதான் பேசியிருக்கிறோம் யார் பக்கம் நியாயம் யார் பக்கம் தவறுன்னு அப்ப இந்த அடிப்படையில பார்க்கும்போது வங்கதேசிகள் அவர்களை அறியாமலேயே ஒரு மாபெரும் வரலாற்று பிழையை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கான விலையை அவர்கள் கொடுக்க நேரிடும் ஓகே நீங்க ஒருவேளை மதவாதம் ஏதோ ஒரு மதத்துக்கு சார்ந்து சப்போர்ட் ஆவோ இல்ல எதிராவோ பேசுறீங்க வந்து இந்த விஷயத்தில் நானும் கலந்துருக்க மாட்டேன் அது மட்டும் இல்லாம நீங்க ஒவ்வொரு காணொலியிலேயும் வந்து விளக்கி சொல்லணும்னு அவசியம் இல்லைங்க ஏன்னா நம்ம வந்து எல்லாருக்காரும் தெரியலங்க நான் சொல்றேன் மக்களை ரொம்ப தவறாக வழி நடத்த முடியும் சொல்றேன்ல நான் ஒரு போஸ்ட் மட்டும் தான் போட்டிருக்கேன் அதெல்லாம் போஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அங்க எந்த ஒரு மக்கள் ஒரு அப்பாவிகளை வந்து அழிப்பதன் மூலமா எந்த நன்மையும் வங்கதேசத்துக்கு வந்து விடாது அது அழிவு பாதை தான் உருவாக்கும் போட்டதுக்கு யார் ஆதரவா வந்திருக்கா யார் எதிரா ஆதரவா சங்கிப்பாலுக்கு வந்திருக்காங்க எதிரா வந்து இஸ்லாமியர்கள் வந்திருக்கீங்க என்ன புரிதல் வரீங்க அப்ப மதமா தானே எல்லாத்தையும் நீங்களும் பாக்குறீங்க நீங்க தான் அணுகுறீங்க நான் நாங்க மக்களா பாக்குறேன் உயிர்களா பாக்குறேன் ஆனா அது அப்படி பாக்க மாட்டீங்க நாங்க இஸ்லாமியத்துல பாலஸ்தீனர்கள் அடிபட்டு சாகும் என்னோட பதிவு என்ன அங்க நீங்க எல்லாம் எனக்கு இஸ்லாமியர்கள் ஆதரவா வரீங்க சங்கிப்பெல்லாம் எதிராக வரான் உங்க பார்வை மிக தவறாக இருக்கு விஷம் இறங்கி இருக்கு மனசுல அதுதான் தப்பு நான் அங்க பாதிப்புக்குள்ளாக கூடியவர்கள் யாராக இருக்கிறார்கள் அந்த நாட்டுடைய எதிர்காலத்துக்கு எது சரிங்கிறத உலக விஷயத்தோட ஒப்பிட்டு நம்ம ஒரு விஷயத்தை சொல்றோம் சரியாக இருக்கலாம் தவறாக இருக்கலாம் அது விவாதிக்கவாங்க ஆனா இந்த இடத்துல எனக்கு ஒரு ஒரு பாலிசிங் பண்ண பாருங்க அதாவது இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு கருத்தை முன்வைத்தால் அங்க வந்து இவன் வந்து சங்கிங்கிறது இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக ஒரு கருத்துனா இவன் வந்து கிரிப்டோ முஸ்லீமே கிரிப்டோ கிறிஸ்டின் இவங்க வந்து சாயம் பூசுறது அபத்த அரசியல் இது இந்த அபத்த அரசியலை தான் நீங்க செஞ்சுக்கிட்டு ஒரு டாக்ஸிக் டாக்ஸிக் கல்ச்சர் உருவாக்கி இருக்கீங்க மக்கள் அங்க தான் இருப்பான் இப்போ நான் சொல்றேன் அங்க இருக்க வங்க தேசத்துல இர பலியாக கூடிய அப்பாவிகளுக்காக நான் யோசிக்கிறேன் ஆனா நீ அதை யோசிக்க மாட்டேன் இங்க இருக்க ஒரு நாலு அப்பாவிய கொள்றதுக்கு இதை பயன்படுத்தலாமான்னு யோசிக்கிற இதுதான் எச்சத்தனம் அந்த எச்சத்தனத்தை செய்யாதீங்க நாளைக்கு அந்த எச்சத்தனத்தை நீங்களும் மாட்டுவீங்க கண்டிப்பா குடும்பமும் மாதிரி நீங்க ஒரு விஷயம் ஏதாவது வெட்டி போட்டுருக்கான் நம்ம சொன்ன அந்த இங்க தமிழ் தேசிய மோங்கனா அதுல வந்து சைவ மதம் மட்டுமே இருக்கணும்னு நினைச்சாலும் தவறு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நிறைய பேர் தெரியாம இருக்கலாம் பாரி இப்போ ரெண்டு பேருமே ஒரே டைம்ல தான் சுதந்திரம் வாங்கினோம் நம்மளுக்கு ஒரு நாள் முன்னாடியே வாங்கினாங்க பாகிஸ்தான் ஆனா இன்னைக்கு என்ன நிலமையில இருக்காங்க நம்ம எவ்வளவு முன்னேறி போயிட்டோம்னு பாருங்க அதற்கு முக்கியமா எப்பவுமே அமெரிக்கா பகடக்காய பாகிஸ்தான இருக்காங்க பாகிஸ்தானை தனியாவே விட்டு பாகிஸ்தானுக்குள்ள அமெரிக்கா வந்து மூக்க நுழைக்காம இருந்திருந்தாங்க கூட அங்க வந்து தாலிபான்கள் ஆப்கானிஸ்தான்ல வராங்கன்னா அவங்களுக்கு ஆரம்பத்தை தொடங்கி விட்டவங்க யாரு அமெரிக்கா அப்ப எல்லா தீவிரவாத இயக்கத்தையும் அங்க தொடங்கி விடுறது அமெரிக்கா சிஏஏ தான் இதை முதல்ல இஸ்லாமியர்கள் உணரணும் அவங்க மக்களுக்காக அவங்க போராடினாலும் அவர்கள் கையில ஆயுதத்தை கொடுத்து கொடுத்துங்க மக்களுக்காக போராடுறீங்க பேசுறீங்க எல்லார்ட்டையும் ஆயுதம் இருக்காது எல்லாருக்கும் துப்பாக்கி செய்ய தெரியாது எல்லாருக்கும் வெடிகுண்டு செய்ய தெரியாது அதனால பெருசா ராணுவத்தையோ இதையோ எது அப்ப ஆட்டோமேட்டிக்கா நமக்கு இருக்க கிடையாது சுச்சுவேஷன் என்னவா அமைன்னு பாத்தீங்கன்னா மக்கள்கிட்ட புரிதலை ஏற்படுத்துற அறவழிக்கு அறவழி போராட்டத்தை நோக்கி நகர்த்துவோம் அது ஒரு புரிதலை ஏற்படுத்தும் ஒரு மக்கள் மக்களுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்தி அதன் மூலமா ஒரு மாற்றம் ஏற்படும் ஆனா நீங்க ஆயுதத்தை கொண்டு வந்து கையில கொடுத்துட்டானுங்க என்ன பண்ணுவாங்க உணர்ச்சி பூர்வமா தான் முன்னர்ச்சி தான் சண்டைக்கு போவாங்க இது பண்ணுவாங்க ஆட்டோமேட்டிக்கா அப்ப அங்க ஒரு நல்ல ஒரு அறிவார்ந்த ஒரு சமூகம் உருவாவதை தடுப்பவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த அமெரிக்க எச்சப்பயலுக்கு தான் அப்போ இந்த எச்சப்பை எங்க எங்கெல்லாம் கால் வச்சோன்னா அங்கெல்லாம் தானே போகுது பாகிஸ்தானுடைய முன்னேற்றம் தடைபட்டு போனதுக்கும் அதான் காரணம் ஆப்கானிஸ்தானுடைய முன்னேற்றம் தடைபட்டு போனதுக்கு அதான் காரணம் உலகத்துல இருக்கிற பல இஸ்லாமிய நாடுகள் நாசமா போனதுக்கும் அதான் காரணம் பாலஸ்தீனம் இல்லாமல் போனதுக்கும் இங்க இவங்க மாதிரியான ஆட்கள் வந்து இப்போ இஸ்ரேலுங்கிற பேர்ல அமெரிக்கா பின்னாடி இருந்து துணை நின்றதுதான் காரணம் இதுதான் உண்மை அதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க இவங்களை உள்ள விடுறது வந்து ஆபத்து இன்னைக்கு வங்கதேசத்திலேயே அவன் வந்து கால் வைக்க போறான் அதை மனசுல வச்சுக்கிட்டுதான் தான் நம்ம ஒரு விஷயத்தை வந்து அணுகணும் ஓகே பங்களாதேஷ்ல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உலக அரசியலுக்கு போறீங்க அடுத்த காணொலியில் அதை தான் வந்து பேச போறோம் மூன்றாம் உலக போர் நடக்கிறதுக்கான சாத்தியம் இருக்கா இல்ல வழக்கம் போல ஒரு பில்டப் ஆயுது அப்படிங்கிறத பத்தி அடுத்த காணொலியில பேசலாம் முடிவு பண்ணிருக்கோம் மிக்க நன்றி பாரி வங்கதேசத்தை பத்தி